வரவேற்கும் விதமாக சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு கல்லூரியின் முனைவர் முனைவர் பி ஸ்ரீதேவி அவர்களை அன்புடன் இணையத்தில் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ் மொழி மற்றும் மொழியியல் புலமும் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ் துறையும் இணைந்து நடத்தும் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு இணைய வழி பயிலரங்கம் அகராதிகள் எனும் அகராதிகள் ஒரு பன்முக நோக்கு எனும் பொருண்மையில் மூன்றாவது நாளை அடியெடுத்து வைத்துள்ளது. இன்றைய நாளில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேராளர்களுக்கும் நன்றி. தினமும் பின்னூட்ட படிவம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராளர்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததற்காக நன்றி தெரிவித்த வண்ணமே இருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்குமே நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் சென்னை பல்கலைக்கழகத்தின் கன்னட துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா ரெங்கசாமி ஐயா அவர்கள். அவர்கள் தமிழ் கன்னடம் அகராதிகள் ஒரு பார்வை என்னும் தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார். அவர்களை முறையாக வரவேற்பதற்காக நம் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சுலோச்சனா அம்மா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ் மொழி மற்றும் மொழியியல் புலமும் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ் துறையும் இணைந்து நடத்தும் ஏழு நாள் இணையவழி பயிலரங்கமான அகராதிகள் ஒரு பன்முக நோக்கு என்னும் பொறுமையிலான பயிலரங்கத்தின் மூன்றாவது நாளாக இன்று இணைந்திருக்கும் துணை தமிழறிஞர்களையும் பேராசிரியர்களையும் ஆய்வாளர்களையும் மாணவர்களையும் தமிழர்களையும் மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்தில் வரவேற்று நாம் நாள்தோறும் முதல் நாள் தமிழ் தெலுங்கு அகராதி குறித்து சென்னை பல்கலைக்கழக மேலாண் துறை தலைவர் அவர்கள் பேசினார்கள். அடுத்ததாக உலக மொழிகளில் தமிழின் வேர்ச்சொற்கள் தொடர்பாக மொழியியல் வரலாற்று ஆய்வறிஞர் மாசோ விக்டரையா அவர்கள் பேசினார்கள். அவர்களை பின்தொடர்ந்து இன்று தமிழ் கன்னடம் அகராதிகளின் தேவை குறித்து ஒரு பார்வை என்னும் பொறுமையில் சென்னை பல்கலைக்கழக கன்னடத்துறை பேராசிரியர் உதவி பேராசிரியர் முனைவர் மா ரங்கசாமி அவர்கள் நம்மிடையே இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். நாம் நாள்தோறும் எத்தகைய ஆளுமையாளர்களை அழைத்து பேச வைக்கிறோம் என்பதற்காக அவர்கள் செய்த பணிகளை முழுமையாக இங்கே பதிவிடுவதற்கு காலம் கருதி அவருடைய பணிகளை எல்லாம் நாம் இன்று கண்டிப்பாக அடுத்த தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிமுகங்கள். அந்த வகையில் இன்றைய சிறப்புரையாளர் என்ன விதமான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றால் ஆறு புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். மொழிபெயர்ப்பு பணி என்று சொல்லும் பொழுது கலித்தொகை, பொருணராற்றுப்படை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, ஐங்குறுநூறு, மலைபடுகடாம் போன்ற சங்க இலக்கிய எட்டுத்தொகை பத்துப்பாட்டு நூல்களில் இந்த நான் இப்ப குறிப்பிட்ட நூல்களை எல்லாம் தமிழில் இருந்து கன்னடத்தில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் பல்வேறு கருத்தரங்கங்களிலும் பயிலரங்கங்களிலும். அதே போல பல்வேறு பாடத்திட்ட வல்லுநர் குழுவிலும் முனைவர்பட்ட வாய்மொழி தேர்விலும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த ஒரு பெரிய பேரறிஞர். இன்னும் பல பணிகளுக்காக அவர் பல வேறு விருதுகளையும் தொடர்ந்து ஆய்வு பணிகளை முன்னெடுத்து செய்யும் பேராசிரியர் அவர்கள் நம்மிடையே தமிழ் கன்னடம் அகராதிகள் ஒரு பார்வை என்னும் பொருண்மையில் உரையாற்றுவதற்காக இசைவளித்து இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய பொழிவை நாம் எல்லோரும் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறோம். அந்த வகையில் அவரவர் ஒளிவாங்கியை அன்மியூட் பண்ணி அணைத்து வைத்து பொழிவாளருக்கு ஒத்துழைப்பு நல்கும்படி கேட்டுக்கொண்டு பொழிவாளர் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஐயா முனைவர் மா ரங்கசாமி ஐயா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க. கேக்குதுங்களா? கேக்குது சார், இந்த வர மேடம். ஹலோ, பேசுங்க சார். கேக்குதுங்களா மேடம்? கேக்குது கேக்குது. சென்னை உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் மற்றும் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரி தமிழ் துறையும் இணைந்து நடத்தும்
ஆசிரியர் திறன் மேம்பாட்டு ஏழு நாள் இணையவழி பயிலரங்கத்தில் தமிழ் கன்னட அகராதியில் ஒரு பார்வை என்ற தலைப்பில் பொழிவுரை ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் ஓ விஜயராகவன் ஐயா அவர்களுக்கும், ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் முதல்வர் முனைவர் சே கணேசராம் அவர்களுக்கும், கடந்த இரண்டு நாட்களாக மிகச் சிறப்பாகவும் அருமையாகவும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா சுலோச்சனா மேடம் மற்றும் முனைவர் பி ஸ்ரீதேவி மேடம் அவர்களுக்கும், மற்றும் இந்த இணையவழி பயிலரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை பங்கேற்பாளர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். நான் பேசும் பொழுது, அதிலையும் தமிழ் பேசும் பொழுது ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னித்து கொள்ளவும். எனக்கு தெரிந்த தமிழில் நான் உரையை தொடங்குகிறேன். நான் வந்து இப்போ 6 நிமிஷம் ஆகுது. சரியா நான் மேடம்கிட்டயே சொன்னேன், 50 நிமிஷம் நீங்கள் பேசின பிறகு ஒரு 10 நிமிஷம் வினாக்கள் கேட்டு அது ஒரு ஆய்வுக்களமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சரியாக 40 நிமிஷம் உரையை நடத்த பிறகு 20 நிமிடங்கள் பங்கேற்பாளர்கள் எல்லோரும் சில கேள்விகளை கேட்பது வாயிலாக அந்த 20 நிமிஷம் ஒரு ஆய்வு களத்தை உருவாக்கி கொள்ளலாம். ஏனென்றால் சில கேள்விகள் கேட்பது மூலமாக சில செய்திகளை நாம் பரிமாற்றிக் கொள்ளலாம். ஏன்னா நமக்கே சில செய்திகள் தெரியாது இருக்கலாம், அது பங்கேற்பாளர் கேட்பதன் மூலமாக நாமும் அறிந்து கொள்ளலாம் என்ற ஆவல் கூட நம்மளுக்கு வரும். இப்படி நிலையில் நம் முழுசாக 1 மணி நேரமும் பேசின பிறகு அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. அதனால் ஒரு 40 நிமிஷம் உரையை நடத்திய பிறகு 20 நிமிஷம் என்ன கன்னட தமிழ் தொடர்பாக நிறைய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, மொழிபெயர்ப்புகள் ஆகி கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் ஒரு 20 நிமிடம் கலந்தாய்வு ஓப்பன் டிஸ்கஷன் செய்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சமூகத்தில் இலக்கணமும் இலக்கியங்களும் எவ்வாறு பயன்படுகின்றனவோ அவ்வாறே மொழி பயன்பாட்டின் அடிப்படை கருத்து பரிமாற்றமும் பயன்படுகின்றன. இக்கருத்து பரிமாற்றம் நடைபெறாத இடங்களில் அகராதிகள் இடைநின்று பொருட்பயன்பாட்டை உரிப்பதாக உள்ளன. இவ்வகையில் மொழி சமூகத்தில் அகராதிகள் பங்கு மிக முக்கியமானது என்று கூறலாம். மொழி வரலாற்றில் இதற்கு பழமையான சான்றுகள் கூட நமக்கு கிடைக்கின்றன. கிரேக்க உரோமானிய ஓலைச்சுவடி மரபுகளில் கடின சொற்களுக்கும் பொருள் கூறும் மரபு இடம்பெற்றுள்ளது. மேற்கத்திய அகராதி மரபில் கிபி 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த அலெக்சாண்டிரியா பாப்புலசு அகராதி பழமையானது என்று கூட நமக்கு தெரிய வருகிறது. இதை போன்று பிற்காலத்தில் ஜெர்மனிய ஆங்கிலேய அகராதிகள் உருவாக்கம் பெற்றன என்பது கூட நம்மால் அறிய முடிகிறது. இந்த திராவிட மொழிகளில் தமிழ் மற்றும் கன்னட மிக பழமையும் சிறப்பும் வாய்ந்த மொழிகளாகும். இது இரண்டும் கூட சகோதரி மொழிகளாகும். திராவிட மொழி குடும்பத்தில் கன்னட மொழியும் கூட ஒன்று என்று கூறலாம். இது தனக்கே உரிய வரலாற்றை கொண்டுள்ளது. கிபி 450 கிடைத்த அல்மடி கல்வெட்டின் மூலம் கன்னட மொழி வரலாற்றை அறியலாம். அதாவது 450 இந்த கிடைக்கிற அல்மடி கல்வெட்டு என்பது ஆசன மாவட்ட பக்கத்தில் அல்மடி என்ற இடத்தில் கிடைக்கிறது. அப்பொழுது இந்த 450 கதம்பர்கள் ஆட்சி புரிந்த கர்நாடகத்தை ஆட்சி புரிந்த காலகட்டத்தில் பகுஸ்தவர்மன் என்ற அரசன்
எழுதி கொடுத்த ஒரு தான அல்மிடி தான சாசனம் அப்படின்னு சொல்கிறார்கள். விஜயரசன் என்பவர் படைவீரன். அந்த படைவீரன் ஜெயித்து வெற்றிகரமாக வந்த பிறகு அவனுக்கு இந்த அல்மிடியும் மலவில்லி என்ற இரண்டு கிராமத்தை தானமாக அவர் பெயரில் எழுதி வைக்கிறார். அந்த நிமித்தமாக அந்த கல்வெட்டு இருக்கிறது. அதில் எழுதி வைத்த அந்த எழுத்துகள் பிராமி எழுத்து போலவே கன்னட எழுத்துகள் அதில் கிடைக்கின்றன. சில சொற்களும் அதில் கிடைக்கின்றன. அந்த சொற்கள் சமஸ்கிருத தாக்கம் இருந்தாலும் சுத்த அதாவது அச்ச கன்னட சொற்களும் அதில் தெரிய வருகிறது என்பதை என்ற செய்தி இங்கே பதிவு வைக்கிறேன். பின்பு கிபி 814 மற்றும் 877 இடையில இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம் என்ற நூல் கன்னட மொழிக்கு முதன் முதலாக கிடைத்த நூலாகும். இதை இயற்றியவர் ஸ்ரீ விஜயா என்பவர். இந்த நூலில் கன்னட மொழி, கன்னட மக்களின் பற்ற செய்திகள், அதுவும் கன்னட மக்கள் பாமர மக்கள் எழுத படிக்க தெரியாம மக்களை பற்றி அங்கே எடுத்து கூறுகிறார்கள். நாட்டை பற்ற சொல்லும்போது கோவாரில் காவேரியிலிருந்து கோதாவரி வரையிலும் இருந்த நாடு கன்னட நாடு என்ற செய்தியும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் கன்னட மொழியின் பண்பு, அதனுடைய சிறப்பு எல்லாத்தையும் கூட அதில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இலக்கிய சில கூறுகள், கன்னடத்தில் இருக்கும் யாப்புகள் பற்றி, அலங்காரம், துவனி, இதை பற்றிய செய்திகளெல்லாம் ஸ்ரீ விஜயா அந்த நூலில் சொல்லப்படுகிறார். இப்படி கன்னடத்திற்கே உரிய அகராதி இலக்கிய பரம்பரை இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். கன்னட மொழியில் முதன் முதலில் அகராதி தோன்றுவதற்கு காரணமானவர்கள் கிறிஸ்தவ அமைப்பை சார்ந்த அறிஞர்கள் ஆவார் என்று நான் சொல்லுவேன். இவ்வமைப்பினர் அகராதித்துறையில் ஒரு சிறப்பான கவனத்தை செலுத்தியதால் அகராதித்துறை ஒரு பெரும் துறையாக உருவெடுத்தது. இந்த அமைப்புகள் அகராதிகளை உருவாக்குவதற்கு கள ஆய்வை பின்பற்றுதல், வற்றார வழக்கின் மொழிகளுக்கு அதிக கவனம் செலுத்துதல் மற்றும் அகர வரிசையை பின்பற்றியது, இவைகளை எல்லாம் அவர்கள் கடைபிடித்ததால் கன்னட அகராதிக்கு ஒரு புதிய முறை ஆரம்பமாகியது எனலாம். கிறிஸ்தவ அமைப்பினர் ஏற்படுத்திய இந்த முறைகளை பின்பற்றிய கன்னட அறிஞர்களும் அகராதிகளை உருவாக்கினார்கள் என்று கூறலாம். இவ்வகையில் ரெவரண்ட் எஃப் கிட்டல் என்பவர் ஏ கன்னடா டிக்ஷனரி என்ற அகராதி கன்னட மொழியில் ஒரு சிறந்த அகராதியாகும். கன்னட இலக்கிய வரலாற்றில் இந்த கிட்டல் என்ற பெயரை கேட்டவுடனே நினைவுக்கு வருவது அவர் எழுதிய கன்னட அகராதியாகும். சுமார் 10 வருடங்களாக, அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்து கர்நாடகத்திலேயே தங்கி 10 வருடங்களாக அங்கேயே கேட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் சென்று பாமர மக்கள் எல்லாம் கேட்டு ஒவ்வொரு தச்சர், விவசாயம், இப்படி ஒவ்வொரு துறைகளையும் போய் அவர் சந்தித்து இதுக்கு என்ன சொல்கிறார்கள் அப்படிலாம் கேட்டு மிக சிறப்பாக சொற்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார். 10 வருடங்களுக்கு மேலாக அவர் உழைத்ததின் விளைவாக கிடைத்த இந்த அகராதியில் வட்டார பேச்சு வழக்கிலும் உள்ள சொற்களை சேகரித்து இவ்வகராதியின் மிகச் சிறப்பாக கொடுத்துள்ளார். நம் நாடு மற்றும் அயல்நாடு சமஸ்கிருத மொழி சொற்களுக்கும் ஆங்கிலத்தில் பொருள் விளக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு காலகட்டத்தில் மக்களின் பண்பாட்டை ஆய்வதற்கு இந்த நிகண்டானது உதவுகிறது. ஒவ்வொரு சொற்களுக்கும் சான்றுகளை கூறுவதின் மூலமாக ஒரு சிறந்த நிகண்டாக இந்நிகண்டு திகழ்கிறது. கன்னட இலக்கிய வரலாற்றில் இது ஒரு மயில்கல்லே என்று கூறலாம். இந்த நிகண்டனை பின்பற்றிய பல்வேறு அகராதிகள் தோன்றின. இந்த அகராதி
1893 மறுபதிவாகி வந்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் கன்னட துறையின் முன்னாள் பேராசிரியர் எம் மரீப்பபட்டா அவர்கள் இந்த அகராதியை புதுப்பித்து 4 தொகுப்புகளாக கொண்டு வந்துள்ளார். இப்பொழுது கூட கன்னடத்தில் எந்த ஒரு ஆய்வுகள், மொழிபெயர்ப்புகள், மொழி கற்றுக்கொள்வர்கள் யாராக இருந்தாலும் இந்த டிக்ஷனரியே பயன்படுத்துவது தெரிய வருகிறது. இதுதான் கன்னடத்துக்கு இப்போ பேஸு. இதை பின்பற்றிய பியூச் என்பவரும் கூட கன்னட இங்கிலீஷ் டிக்ஷனரியை அகராதியை 1899 உருவாக்குகிறார். இந்த அகராதி பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இதுபோல கன்னட சாகித்ய பரிஷத் என்ற ஒரு அமைப்பு கர்நாடகத்தில் இருக்கிறது. இந்த இலக்கிய அமைப்பு கன்னட நிகண்டு என்னும் அகராதியை பல புலமை வாய்ந்த அறிஞர்கள் உதவியுடன் தயாரித்த மிகப்பெரிய அகராதி ஆகும். இந்த நிகண்டானது மொழியில் வரலாற்றையும் பல சரித்திர விளக்கங்களுடனும் பிற்பல நிகழ்வுகளையும் உள்ளடக்கிய மிகச் சிறப்பான அகராதியாக திகழ்கிறது. இது 8 தொகுப்புகளாக வெளிவந்துள்ளது. இதில் அல்மிடி கல்வெட்டின் இருந்து இதுவரையில் கிடைத்த வெளியிட்ட வெளியிடாத கவிதை, சாஸ்திரம் மற்றும் கல்வெட்டுகளை கவனித்து சொற்களை சேகரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கன்னட சொல்லுக்கு பல இணையான சொற்களை கூறியிருப்பது இங்கு சிறப்பானதாகும். பழமை வாய்ந்த கன்னட அகராதிகளில் இருந்த சில குறைகளை நீக்கிவிட்டு தயாரான இவ்வகராதி கன்னட மக்களின் நீண்ட நாள் கனவை நினைவாக்கியது என்றே சொல்லலாம். கன்னட மொழியின் வரலாற்றை கோடிட்டு காட்டுவதே இந்த அகராதியின் முக்கிய நோக்கமாகும். இதேபோல் இந்த கன்னட சாகித்ய பரிஷத் என்ற அமைப்பு இந்த பெரிய அகராதியைப் போலவே சிறிய, அதாவது குறுகிய அகராதிகளை கூட வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறுகிய கன்னட அகராதி என்று 1975 வெளியிடப்பட்டது. இக்குறுகிய நிகண்டு ஆர்வமிக்க அறிஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் பயனுள்ளாக உள்ளது. அது மட்டுமல்லாது உயர்நிலை மாணவர்களை கவனத்தில் வைத்து தயாரித்த கன்னட ரத்தின கோசா என்ற அகராதியை 1977 வெளியிட்டிருக்கிறாங்க. இது புகழ் வாய்ந்ததாக அமைந்தது. இது இரண்டாம் முறையாக 1994 இது பதிவிடப்பட்டது. இதே போலவே பெங்களூரை சார்ந்த ஐபிஎச் என்ற பதிப்பாளர் அவர்கள் கன்னட இங்கிலீஷ் நிகண்டு பகுபாஷான்றதை விட இருமொழி சொற்களுடைய ஒரு டிக்ஷனரி இதையும் வெளியிடுறாங்க. இதை வந்து தொகுத்தவர் பேராசிரியர் ஜி வெங்கட சுப்பையா, பேராசிரியர் எல் எஸ் சேசகிரி ராவ், பேராசிரியர் எச் கே ராமச்சந்திரமூர்த்தி இவர்கள் இவ்வகராதியில் தொகுப்பு ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். இந்த தொகுப்பு ஆசிரியர்களின் கடின உழைப்பால் இது உருவானது என்று சொல்லலாம். இதில் கன்னட சொற்களுக்குரிய பொருளை கொடுத்து அதற்கு ஆங்கில வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் சொற்களுக்கு பொருள் கூறுவதுடன் 90,000 பதிவுகளுக்கு பொருள் கூறியிருப்பது மிகச் சிறப்பானாக தெரிய வருகிறது. கன்னட சாகித்ய பரிஷத் அகராதி மற்றும் இந்த கிட்டல் அகராதிகள் இரண்டும் இந்த அகராதி தோன்றுவதற்கு மிக ஒரு மூல ஆதாரமாக திகழ்கிறது. இதை போலவே 1965 கன்னட இங்கிலீஷ் நிகண்டு என்ற அகராதியும் வெளிவந்தது. இதனுடைய தொகுப்பாசிரியர் ஆர் எஸ் ராமராயர் என்பவர் ஆவார். இவர் தன் நிர்வாகத்தின் அனுபவத்தினால்
அன்றாட பயன்பாட்டில் இருந்த சொற்களை சேகரித்து இந்த அகராதியில் கொடுத்துள்ளார். இதில் ஒரு சொல்லுக்கு ஒரே ஒரு சொல்லில் பொருள் கூறியிருப்பது இவரது மிக சிறப்பாகவும் அதிகமான விளக்கங்களை கொடுப்பதற்கு அவர் விரும்பவில்லை. மொழிகளுக்கு அதாவது பழமொழிகளுக்கு பழமொழி ப்ரவர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு அந்த பழமொழிகளுக்கு என்றே தயாரித்து வெளிவந்த சில அகராதிகளை கூட இங்க கன்னடத்தில் குறிப்பிடலாம். ஒரு பகுதி அல்லது சமுதாயத்தின் மக்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கும் நாட்டுப்புற இலக்கிய வகைகளை மிகவும் உதவியாக இருக்கிறது. அவைகளில் பழமொழிகள் முக்கியமானவை. கன்னட மொழியில் பழமொழிக்கு தொடர்புடைய சில அகராதிகள் உருவாகி உள்ளன. அவைகளில் சிலவற்றை இங்க சுருக்கமாக நான் கூற விரும்புகிறேன். அவைகளில் முக்கியமானவை கன்னட பழமொழி அகராதி. இதை வந்து பி வி வெங்கடராமையா 1963 தொகுத்து வெளியிட்டுகிறார். இதே போலவே கர்நாடக லோகயுக்தி நிதி என்ற கன்னட அகராதியை பதிப்பாசிரியர்களான பாசில் மிஷன் பெங்களூர் இவர்கள் 1912 வெளியிட்டார். இதே போல கிட்டல் அகராதியின் பழமொழிகள் என்ற அகராதியை, அதாவது இந்த அகராதி வந்து கிட்டல் அகராதிய ஒரு முதன்மையை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அந்த கிட்டல் அகராதியின் பழமொழிகள் என்ற அகராதியை பேராசிரியர் ராமேகவுடா அவர்கள் 1997 சேகரித்து வெற்றிகரமாக வெளியிடுறாரு. இது போன்ற பழமொழிகளின் அகராதிகள் அந்த அந்தந்த காலகட்டத்தின் மக்களின் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு மிக உதவிகரமாக அமைந்துள்ளது என்று கூறலாம். மொழி வளர்ச்சி அடைய சொல் அமைப்பில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு சொல்லை பயன்படுத்தும் சூழ்நிலையிலும் பொருளிலும் மாற்றங்கள் வருகின்றன. புது புது சொற்கள் மொழிக்கு வந்து சேருகிறது. பழைய பொருளில் வந்தவையெல்லாம் புதிய பொருளில் பண்பாட்டில் வருகின்றன. இன்றைய கன்னட சொற்களுக்கு பொருளை கொடுக்கும் இரண்டு அகராதிகள் வெகு சிறப்பாக வந்துள்ளது. ஜி வெங்கட சுப்பையா அவர்கள் இகோ கன்னடா என்ற அகராதியை வெளியிட்டுள்ளார். இதில் அவர் சேகரித்துள்ள எல்லா சொற்களும் 1991 இருந்து பிரஜாவணி என்ற கன்னட நாளிதழில் வாரம் ஒரு முறை இகோ கன்னடம் என்ற தலைப்பில் வந்ததாகும். இகோ கன்னட என்றால் இங்கு கன்னடம் என்று பொருள். இந்த அகராதி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் எழுகின்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்கும் ஒரு சிறப்பான, அது மிகச்சிறப்பான அகராதியாகும். இதை போலவே கன்னட பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகி கொண்டிருக்கும் நம்ம கன்னட என்ற பத்திரிகையில் கன்னடத்தின் வெவ்வேறு சொற்களுக்கு புதிய பொருள்களை கொடுக்கப்பட்டு தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகிறது. இதனால் கன்னட மொழியில் ஒவ்வொரு நாளும் புது புது சொற்களை உருவாக்கப்படுகிறது என்பதற்கு நம்ம கன்னட பத்திரிகை ஒரு சான்றாக காணலாம். எவ்வாறு என்றால், இப்ப தமிழில் கூட நாங்கள் பார்க்கும் பொழுது மின் என்ற சொல்லை வைத்து மின்னஞ்சல், மின் தூக்கி, மின்பொருள், மின்னஞ்சல் இப்படியெல்லாம் புது புது சொற்கள் உருவாகி கொண்டிருக்கும் இந்த நிலையில் கன்னடத்திலையும் மின்சஞ்சே, சஞ்சாரவாணி இப்படி சொற்கள் எல்லாம் புதிய புதிதாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பணியை கன்னட பல்கலைக்கழகம் அம்பியில் இருக்கிறது மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. அதாவது முக்கிய சொல், அதற்கு பொருள், அது பயன்படும் சூழ்நிலை, அதனுடைய வெவ்வேறு வடிவங்கள் போன்றவை இவ்வகராதியில் இடம்பெற்றுள்ளன. இவைகள் போன்று கன்னட மொழியில் பல வல்லுநர்கள் அறிஞர்கள் அதிகமாக எழுதியுள்ளார்கள். அவற்றை எல்லா அகராதிகளும் பற்றி முழுமையாக இங்க கூற இயலாத காரணத்தால்
சுருக்கமாக சில முக்கியமான கன்னட அகராதிகள் பற்றி மட்டும் இங்கு நான் எடுத்து கூறியுள்ளேன். இவ்வகையில் தமிழ் கன்னட அகராதிகள் ஒரு பார்வை என்ற பொழுது தமிழ் அகராதியின் பற்றிய சில செய்திகளை எல்லாம் நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் எனக்கு தெரிந்த நான் படித்த சில செய்திகளை தமிழ் அகராதிகள் பற்றி தொகுத்து குறிப்புகளாக வைத்துள்ளேன். அதையும் உங்கள் முன்னிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஆன பிறகு தமிழ் கன்னட ஒரு அகராதி வெளிவந்திருக்கிறது. அதன் அமைப்பு, அதில் பயன்படுத்தியுள்ள சொற்களை, அதன் அமைப்பு எல்லாத்தையும் சொல்ல நான் வருகிறேன். தமிழ் அகராதிகள் மரபு இலக்கண உருவாக்கத்தோடு இணைந்தது என்று சொல்லலாம். பின்னாளிலேயே இது தனி இயலாக வளர்ந்து இருக்கிறது. இம்மரபு நிகழ்ந்து ஒருமொழி அகராதி, இருமொழி அகராதி என பரவலாய் விரிந்து சென்றது. இங்கு நான் இந்த தமிழ் அகராதிகளை பற்றி நான் புரட்டி பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு செய்தி தெரிய வந்தது. இங்கு நிகண்டு அகராதி வெவ்வேறாக இருக்கிறது. நிகண்டு என்றால் செயல்கள் வரும் சொற்களை கூறியிருக்கிற என்பதை நிகண்டு காட்டுகிறது. அகராதி அகரவரிசையில் ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் கூறியிருக்கிறது, ஆனால் கன்னடத்தில் இவ்வாறு இல்லை. அகராதி, நிகண்டு, கோசா அப்படிங்கிற எல்லா ஒரே ஒரு அர்த்தத்தில் நாங்கள் குறிப்பிடுகிறோம். அதை இங்க நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ் அகராதி வரலாற்றின் தொடக்கம் 2500 ஆண்டுகால தொன்மை உடையது என்பது கூட நாம் அறிய முடிகிறது. தமிழில் கிடைத்துள்ள இலக்கண நூல்களில் முதலாவதான தொல்காப்பிய உரியலில் இவ்வரலாறு தொடங்குகிறது என்றே சொல்லலாம். தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டுள்ள சில இலக்கண விதிகளுக்கு முன்மரபுகள் காட்டப்பட்டுள்ளன. முந்தைய இலக்கண அறிஞர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள் என்பதை என்பனார் எனும் சொல்லாட்சியால் தொல்காப்பியர் சுட்டி காட்டியுள்ளார் என்பதையும் அறிய முடிகிறது. உரியல் முழுமையும் சொற்பொருள் கூறும் அகராதியாக அமைந்துள்ளது. உரியல் பற்றி ஆராய்ந்த வையாபுரி பிள்ளை, சுந்தர சண்முகனார், வா ஜெயதேவன் ஆகியோர் அதன் கண் உள்ள அகராதி கூறுகளை சுட்டி காட்டியுள்ளார்கள் என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது. இலக்கண கல்வியின் ஒரு பகுதியாக இருந்த சொற்பொருள் கூறு மரபு தனி ஒரு பிரிவாக வளர்ந்து வந்திருக்கிறது. 9ஆம் நூற்றாண்டு முதல் நிகண்டுகள் படைக்கப்பட்டன. 9ஆம் நூற்றாண்டில் திவாகரம் தோன்றுவதற்கு முன்பே நிகண்டுகள் இருந்தன என்கிறார்கள் ஆய்வாளர்கள். தமிழகத்தில் பிற்பல ஆட்சி மாற்றங்கள், பிறமொழி மக்கள் கலப்பு, இதனால் ஏற்பட்ட மொழி கலப்பே நிகண்டுகள் தோன்றுவதற்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் வையாபுர் பிள்ளை அவர்கள். மேலும் அரசியல், மதம், இலக்கிய படைப்பு எனும் பல்வேறு நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட சொற்பொருள் கூறும் நிகண்டு நூல் படிப்பதற்கு காரணங்களாயின. நிகண்டுகள் அகராதி அமைப்பு உடையன அல்ல. இவை பல வகை பொற்பல வகைப்பாடு உடையவனாய் உள்ளன. எடுத்துக்காட்டாக பொன், சூரியன், இரவு, பகல் போன்றவற்றின் ஒரு பொருள் பல சொற்களை சுட்டுவனாய் உள்ளன. இதேபோல் சேந்தன் திவாகரம் கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்பது கூட தெரிய வருகிறது. மற்றொன்று பிங்களத்தை எழுதியவர் பிங்கள முனிவரால் ஈற்றப்பட்டது என்பது கூட தெரிய வருகிறது. அடுத்தபடியாக சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் மண்டல புருடர் இந்நிகண்டு 197 விருத்தப்பாவால ஆனது என்பதும் தெரிய வருகிறது. 11,000 சொற்கள் இதில் இருக்கிறது. இதுவும் திவாகரம் போல 12 தொகுதிகளை கொண்டது என்றும் தெரிய வருகிறது. தமிழ் நிகண்டுகளில் மிகுதியான பகுதிகளை கண்டது இந்நிகண்டு. மறுபடியும்
அகராதி நிகண்டு என்பதை சிதம்பர ரவண சித்தரால் 1594 தொகுக்கப்பட்டது. இந்நிகண்டு நூற்பா நடையில் உள்ளது. இது ஒரு பொருள் பல சொல் நிகண்டாகும். இந்நூலில் சங்க இலக்கியத்தை இலக்கிய சொற்களும் பிற்கால தமிழ் இலக்கியங்களில் உள்ள சொற்களும் உலக வழக்கு வழக்கு சொற்களும் வடமொழி தெலுங்கு கன்னடம் முதலியவற்றின்றும் திரிந்து வந்த சொற்களும் இடம்பெற்றுள்ளன என்கிறார் சுந்தர சண்முகனார் பெரிய ஆய்வாளர் என்று கூறியிருக்கிறார். முதன் முதலில் உரைநடையில் சொற்பொருள் விளக்கங்களை கொண்டு தோன்றிய அகரமுதலி சதுர் அகராதி ஆகும் என்பதையும் நம்மளால் அறிய முடிகிறது. இதனை ஆக்கியவர் இத்தாலி தேசத்திலிருந்து கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பெஸ்கி பாதிரியார் ஆவார். இவர் பிற மொழியாளரும் தமிழ் கற்கும் வகையில் தமிழ் லத்தீன் அகராதி தமிழ் போர்ச்சுகீஸ் அகராதியும் ஆகியவற்றையும் தொகுத்துள்ளார். தமிழுக்கு பல வகையான ஆக்கப்பணிகள் புரிந்து வந்த பெஸ்கி தமிழ் தமிழ் அகராதி ஒன்றையும் படித்துள்ளார். அவ்வகராதியில் நிகண்டுகளிலே செய்யுள் வடிவத்தில் அமைந்திருந்த சொற்பொருள் விளக்கங்களை உரைநடையில் மாற்றி அகராதியாக 1732 அமைத்திருக்கிறார். தாம் தொகுத்து முறைப்படுத்திய அகராதிக்கு சதுர் அகராதி என பெயரிடுகிறார் அவர். இது 18ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட போதும் 19ஆம் நூற்றாண்டில் 1824 முழுமையாக அச்சுக்கு வந்தது. சதுர் அகராதிக்கு அடுத்தபடியாக போற்றத்தக்க பேர் அகராதி 1842 வெளிவந்த யாழ்ப்பாணத்து அகராதி எனவும் அதை வந்து மானிப்பாய் அகராதி எனவும் கூறப்பட்டு கூறப்படும் அகராதியாகும். இதனை தொகுத்து அளித்தவர் சந்திரசேகர பண்டிதர் ஆவார். 1906 தமிழ் பேரகராதி எனும் அகராதி தா குப்புசாமி நாயுடுவால் தொகுத்து வெளியிடப்பட்டது. அதன் பிறகு 1925 ச பவானந்த பிள்ளையின் தற்கால தமிழ் சொல்லகராதியும் 1935 ஜூபிலி தமிழ் அகராதியும் 1937 மதுரை தமிழ் பேரகராதியும் வெளிவந்தன. அதன் பிறகு சென்னை பல்கலைக்கழக வெளியிட்ட தமிழ் பேரகராதி 1913 தொடங்கி தக்க அறிஞன பெருமக்களால் பலரால் வளர்க்கப்பெற்று 1932 முற்றுவிக்கப்பெற்றது. அது 6 பெருந்தொகுதிகளையும் 2 இணைப்பு தொகுதிகளையும் கொண்டது. சண்முக பிள்ளையால் தொகுக்கப்பட்ட தமிழ் தமிழ் அகரமுதலி 1985 தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. மேலும் செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி என்ற நூல் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. இவ் அகராதியில் ஒப்பீட்டு நிலையில் கன்னட மலையாள தெலுங்கு சொற்களும் அங்கங்கே எடுத்து காட்டப்பட்டுள்ளன. இதுவரையிலும் கன்னட தமிழ் அகராதிகள் பற்றி சுருக்கமாக சில செய்திகளை கூறினேன். பிறகு தமிழ் கன்னட டிக்ஷனரி ஒன்று வந்திருக்கிறது. அதை எவ்வாறு படைக்கப்பட்டது, அதனை அமைப்பு, அதில் பயன்படுத்தியுள்ள சொற்களை பற்றி பிறகு சுருக்கமாக அறியலாம். மதுரை காமராஜ பல்கலைக்கழகத்தின் கன்னட துறையில் பேராசிரியராகவும் மற்றும் துறை தலைவராகவும் பணியாற்றிய முனைவர் பாசா சீனிவாசன் அவர்கள் தமிழ் கன்னட திவிபாசா நிகண்டு, அதாவது தமிழ் கன்னட இருமொழி அகராதி என்ற அகராதியை இவர் 1982 ஆரம்பித்து 1994 இவ் அகராதியை முடிக்கிறார்.
அதை பெங்களூரை சார்ந்த பிரியதர்ஷினி பிரகாசனா என்ற பதிப்பகத்தில் 2006 ஆண்டுதான் வெளியிடுகிறார். அதாவது 10 கால வருடம் அவர் கடுமையாக உழைத்ததின் விளைவாக அது முத முதல்ல நம்மளுக்கு வந்து கிடைத்த ஒரு அகராதியாகும். இந்த அகராதியில் அவரே முன்னுரையில் கூறியபடி செய்யுள், இலக்கணம், அறிவியல், தொழில்நுட்ப தொடர்பான சொற்களை விட்டுவிட்டு இரண்டு மொழிகள் நடைமுறையில் உள்ள சம்ஸ்கிருத சான்ஸ்கிரிட் சொற்களை அதிகமாக பயன்படுத்தி உள்ளார். சில சொற்களை இங்கு எடுத்துக்காட்டாக நான் கூற விரும்புகிறேன். அதாவது அங்க பிரதட்சணம், அங்க பிரதட்சணம், அங்க அது கன்னடத்துல வந்து அங்க பிரதட்சணா உருளு சேவை அப்படின்னு கொடுக்கிறாரு. அடுத்தபடியாக அங்கம், கன்னடத்துல அங்க சரீரத பாக சின்ன குருத்து அஸ்தி பஞ்சரா மூளை எலும்பு அப்படிங்கிற பொருள் எல்லாம் கொடுக்கிறாரு. அடுத்தபடியாக ஆசீர்வாதம், ஆசீர்வாதா ஹரக்கே அப்படிங்கிற பொருளையும் கன்னடத்துல கொடுக்கிறாரு. ஆராதனை, அதற்கு வந்து ஆராதனை பூஜை அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கிறார். இலச்சை, அதாவது இலச்சை, அதுக்கு லஜ்ஜே நாச்சிக்கே அப்படின்னு, அதாவது வெக்கம் அப்படிங்கிற அந்த பொருள்ல கன்னடத்தில் பொருள் கொடுக்கிறார். அடுத்தபடியாக உட்டனம், உட்டனம் உஷ்ணா சாக்கா அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கிறாரு. உபநேசம், உபநேசா பிரவச்சனா பாஷனா அப்படிங்கிற பொருளையும் கூட அவர் கொடுக்கிறாரு. அடுத்தபடியாக கண்டகம், கண்டகா முள்ளு கத்தி சூரி அப்படிங்கிற பொருள் எல்லாம் கொடுக்கிறாரு அந்த கண்டகம் என்ற வேர்டுக்கு. அடுத்தபடியாக கீணம், ஷீனா கன்னடத்துல நாஷா கேடு குந்து அப்படிங்கிற பொருள் எல்லாம் கொடுக்கிறாரு. சஞ்சலம் அப்படிங்கிற சொல்லுக்கு சஞ்சலா நிலை இல்லதுருவிக்கு கிளேசா துக்கா அப்படிங்கிற பொருள் எல்லாம் கொடுக்கிறாரு. இது மட்டுமல்லாம அகராதியில் பிறமொழி சொற்களையும் அதிகமாக பயன்படுத்தி உள்ளார். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு இரண்டு சொற்களை நாம் பார்க்கலாம். அதாவது ஜப்தி அப்படிங்கிறாரு, ஜப்தி தமிழ் கூட சில இதை சொல்லுவாங்க, ஜப்தி பண்ணிட்டான் வீட்டை அப்படிங்கிறாங்க. அதை வந்து கனடாவில் வந்து முட்டுகோலு அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவதாக ஜாரி அப்படிங்கிறாரு, ஜாரி ஜாரினா ஒரு ஒரு இதை ஒரு செய்தியை நடைமுறைக்கு கொண்டு வந்த அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட்ல அவரு அது சொல்ல போறாரு. அப்புறம் ஜாஸ்தி, ஜாஸ்தி அதிகம், ஜாஸ்தி கன்னடத்திலையும் அதிக ஜாஸ்தின்னு தான் சொல்றாரு. தர்காஸ்து, இது வந்து நஞ்சை புஞ்சை சில நில பகுதிகளை வந்து வாங்குவதற்கு பர்சேஸ் பண்றதுக்கு நாம அரசுக்கு வந்து ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கணும். அதைய வந்து கர்நாடகாவில் வந்து தர்காஸ்து அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தராசு, திராசு தக்கடி அப்படின்னு பொருள் கூறுறாரு. இந்த சொற்கள் எல்லாம் ஹிந்தி, அரபிக், மராட்டி, உருது, பர்ஷின் வெவ்வேறு மொழிகளிலிருந்து வந்த சொற்களாகும். இது போன்ற சொற்களும் நிறைய அகராதியில் இருக்கிறது. அதற்கு பதிலாக இவர் இப்படி செஞ்சிருக்கலாம். அதாவது சில சொற்களை நான் இங்கு முன்வைக்கிறேன். இந்தனம், புணர்தல், புத்துணர்வு, அரச மரம், இரண்டை, ஏரை, ஆத்தி மரம், இரவு குறி, பகல் குறி, அல்லக்குறி, மதுகரி, பழிச்சொல், அறுத்தொடு,
நிற்றல் ஞாழல் ஆசினி மறு மறுத்தல் உள்ளுரை அதாவது இயற்கை புணர்ச்சி பாடினி குறுநடை கூட்டம் வெறியாட்டு பாங்கியர் கூட்டம் குறைநைப்பு இர்சரிதல் உப்பங்களி இப்படி போன்ற சில சொல்களை கொடுத்திருந்தால் அதாவது இதிலேயே சேர்த்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். ஏனென்றால் இப்போ தமிழில் இருக்கிற பழமையான இலக்கியங்களை வேறு மொழிக்கு அதாவது கன்னடத்திற்கு மொழிபெயர்க்கும் பொழுது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல இப்படி அவர் செய்திருந்தால் இதுகளுடன வேற வேற துறையில் இருக்கும் சொற்களை எல்லாம் கொடுத்திருக்கலாம். இப்போது தற்போதைய காலகட்டத்திற்கு பிறமொழி கற்றுக்கொள்பவர்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் இது வந்து மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது மட்டுமல்லாம இப்ப கர்நாடகத்தில பார்க்கும் பொழுது இப்ப மைசூர் பல்கலைக்கழகம் பெங்களூர் பல்கலைக்கழகத்திலாம் முதுகலை பட்டம் படிக்க மாணவர்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்டடிஸ் அப்படிங்கிற ஒரு தாள் பேப்பர் வச்சிருக்கிறாங்க. அந்த பேப்பர்ல வந்து தமிழ் உள்ள பழமையான இலக்கிய பாடங்களை வைத்துள்ளார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டாக திருக்குறள் வச்சிருக்கிறாங்க, அதாவது கலித்தொகை பத்துப்பாட்டு ஆற்றுப்படைகள் சில பகுதிகளை அங்க பாட புத்தகங்களாக வைத்திருக்கிறாள். மட்டுமல்லாமல் பிளஸ் டூ 10ஆம் வகுப்பில் படிக்கும் தமிழ் மாணவர்களுக்கு கூட அங்க நாலடியார் சிலப்பதிகாரம் போன்ற நூல் பாடங்களாக மாணவர்களுக்கெல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள். இதனால் இந்த தமிழ் கன்னட அகராதிகள் இப்படி படித்திருந்தால் மிகவும் பயனுள்ளதாக நன்றாக வந்திருக்கும் என்பதை கூட நான் இங்கு பதிவு செய்கிறேன். மறுபடியும் மைசூர் பல்கலைக்கழகத்தில் குவெம்பு கன்னட ஆய்வு நிறுவனம் ஒன்று இருக்கிறது, நான் அங்குதான் படித்தேன். அங்க வந்து ஒருத்தர் கணகேஷ் மூர்த்தி அப்படின்னுங்கிறவரு கன்னட தமிழ் நிகழ்வு அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு பணி செய்கிறார். அதில் வந்து ஒரு 1500-2000 சொற்களை ஒரே ஒரு கன்னட சொல்லு அதுக்கு ஒரு தமிழ் சொல்லாக எழுதுகிறார். அது ஒரு ப்ராஜெக்ட் எழுதி ஒர்க்காக எழுதி அதை அப்படியே பைண்டிங் பண்ணி வச்சுறாரு, அதை வந்து பப்ளிஷ் பண்ணலை. அது அவ்வளாகவும் சிறப்பாக வரவில்லை. அது சும்மா ஒரு ப்ராஜெக்டுக்கு மட்டுமாக செய்கிறார், அதை அப்படியே அந்த பணியை அப்படியே கைவிடுகிறார். அதனால் இன்னும் தமிழ் கன்னடம் கன்னடம் தமிழ் அகராதிகள் அதிகம் சரியாக வரவில்லை. இது போன்ற அகராதிகள் இரண்டும் மொழிகளிலும் ஈற்றக்கூடிய அவசியம் தற்போதைய சூழலில் நிலவுகிறது என்பதையும் நான் இங்கு பதிவு செய்கிறேன். இவ்வாறாக அகராதிகள் ஈற்றக்கூடிய சூழ்நிலை அமர்ந்தால் இரு மொழிகளுக்கும் ஏதுவாக அமையும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கன்னடத்துக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் சந்தஸ்து கிடைச்ச பிறகு அங்கேயும் பழமையான 10ஆம் நூற்றாண்டில் பம்பா ரன்னா பொன்ன இவங்க காவியங்கள் நூல்களிலெல்லாம் இப்போ கன்னடத்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு இப்போ நிறைய ப்ராஜெக்டுகள் கொடுக்கிறார்கள். ஸோ இப்படி இரண்டு மொழிகளிலும் ஆய்வு மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ் கன்னடம் கன்னட தமிழ் என்ற அகராதிகள் இப்பொழுது அவசியமாக தேவைப்படுகிறது. இவ்வாறாக அகராதிகள் ஈற்றக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் இரு மொழிகளுக்கும் ஏதுவாக அமையும் என நான் இங்கு பதிவிடுகிறேன். மேலும் தமிழ் கன்னட மொழி அகராதிகளை பற்றி சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சூழலை உருவாக்கி தந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் த
பங்கேற்பாளர்கள் சந்தேகங்கள் இருந்தால் ஐயங்கள் இருந்தால் நாம ஓபன் டிஸ்கஷன் செய்யலாம் என்று நான் விரும்புகிறேன். தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த சில செய்திகளை, சில வினாக்களை, சில கருத்துக்களை நான் முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இதுவரையிலும் நடத்திய உரையில் ஏதாவது பிழைகள் இருந்தால், தோஷம் இருந்தால் அதையே சுட்டி காட்டுங்கள். நான் திருத்திக் கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, இன்னும் நிறைய தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஐயா வணக்கம் அமையும் என்று நான் நன்றி கூறுகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. நான் இதயத்துலா நியூ காலேஜ் ப்ரொஃபசர் இதயத்துலா பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இப்ப எண்பனார் புலவர்னு தொல்காப்பிய சொன்னதை அடிப்படையா வச்சு. சரிங்க ஐயா. அப்ப அகராதி வந்து தொல்காப்பியத்துக்கு முன்னால தோன்றியது என்று சொன்னீங்களே, எந்த ஆதாரத்தோட சொன்னீங்கிறது எனக்கு விளக்கலாம் ஐயா. நான் வந்து பேராசிரியர் பே மாதையன் ஐயா அவர்களுடைய ஐயா. ஐயா விளங்குதா? புரியுதுங்க ஐயா. ஐயா ஹலோ கேக்குது சார். கேக்குதுங்களா ஐயா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஹலோ ஐயா, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது, நான் பேசுறது உங்களுக்கு கேக்கலையா? ஹலோ அவர் ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல மேடம். ஐயா நீங்க அவங்க கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டே இருங்க, அவங்களுக்கு பின்னாடி கூட இணைஞ்சிப்பாங்க. சரிங்க மேடம். மேடம் நான் வந்து பேராசிரியர் பே மாதேன் ஐயா அவர்கள் அகராதியில் என்ற புத்தகத்தையும், மறுபடியும் தமிழில் வந்த இன்னொரு நூலினையும் ரெண்டையும் படித்த பொழுது சில செய்திகள் வந்தது. அதாவது அவர்களுக்கு மேலும் சில செய்திகள் வேண்டுமானால் அந்த அகராதி தொடர்பான செய்திகளை அந்த புக்கு தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்று நான் கூறுகிறேன். நன்றி. அவரு பேராசிரியர் அவர்கள் வந்து எண்மனார் எண்ம என்பதை வைத்து எப்படி அகராதிக்கு முன்னோடின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாரு. அதனால கன்னடத்துறை பேராசிரியர், கன்னடத்தில் இந்தி ஆங்கிலம் அதுல மொழி புலமை உடையவர், நம் வந்து திராவிட மொழிகளில் குறித்த அகராதிகள் தொடர்பா, ஏன்னா சென்னை பல்கலைக்கழகம் திராவிட ஒப்பியல் அகராதி என்றே போட்டிருக்கிறார்கள். அதை வைத்தும் நாம் வந்து அகராதிகள் சொல்லும் பொழுது திராவிட மொழியில் அகராதிகளை பத்தி பேச வைக்கலாம் என்றுதான் அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களை பேசுவதற்காக அழைத்திருந்தோம். அந்த வகையில் கன்னடத்துறை பேராசிரியர் அவர்கள் கன்னட தமிழுக்கும் கன்னடத்துக்குமான அகராதிகள் செய்ய வேண்டிய தேவை என்ன, இன்னும் என்ன செய்ய வேண்டும், நிறைய அகராதிகள் வரவில்லை என்பதை சுட்டி காட்டினார்கள். நான் கூட நான் பார்த்திருந்தேன், 2012 ஆனந்த விடன்ல கூட ஜிவி என்று போற்றப்படுகிற நவீன கன்னட அகராதியின் தந்தை அவர் வந்து கன்னடம் கன்னடம் அகராதி போட்டிருக்கிறார். அதுல வந்து நிறைய ஜிவி கஞ்சம் வேங்கட சுப்பையா நீங்கள் சொன்னது போல அவர் வந்து கன்னட மொழிக்கு மிகச்சிறந்த பணியாற்றிருக்கிறார். 100 ஆண்டுகள் 100 வயதை கடந்து அப்படின்றதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் நீங்க வந்து தமிழ் கன்னடம் அகராதி கன்னட பல்கலைக்கழகத்தில் தமிழை ஒரு பாடமாக ஒரு பகுதியாக மாணவர்கள் படிக்கும் பொழுது அந்த சங்க இலக்கியம் தொடர்பான ஒரு அகராதி அந்த சொற்களுக்கான பொருள் இருந்தால் மிக சிறப்பு என்பதை முன்வைத்திருக்கிறீர்கள். அதே போல இன்னும் இனி யாராவது வந்து தமிழ் கன்னடம் தொடர்பாக அகராதி பணியை தொடங்கியிருக்கிறாங்களா சார்? தொடங்குவதற்கான சூழல் இருக்கா? அது என்னுடைய இருக்க மேடம். இப்போ கர்நாடகத்தாவில் மைசூர்ல வந்து கன்னட கிளாசிக்கல் தமிழ் சென்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்க இப்போ நிறைய தமிழ் பழமையான நூல்கள் எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா குப்பம் திராவிட யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து வீரசோழியம் என்ற காப்பியத்தை வந்து அந்த 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 நூலை வந்து இப்போ கன்னடத்துக்கு மொழிபெயர்த்துட்டு இருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களே நன்னூல் தொழிற்காப்பியத்தை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதே போல் இங்க தமிழ்ல இருந்து திருக்குறள் எல்லாம் எத்தனையோ இது மொழிபெயர்ப்பு எல்லாம் வந்திருக்கிறது. நாங்களே சொல்ல போனால் நாங்க 10 பாட்டு 8 தொகைகள் எல்லாம் 18 நூல்களை வந்து பெங்களூர் தமிழ் சங்க வழியாக பேராசிரியர் சீனிவாசன் சங்கரியம் அவர்கள், பொன் சுப்பிரமணியன், கிருஷ்ணமூர்த்தி, தாக்கி கிருஷ்ணமூர்த்தி,
இவர்கள்லாம் நாங்கெல்லாம் ஒரு 8 பேர் 4 குழுக்களாக இந்த புத்தகங்கள் எல்லாமே கன்னடத்துக்கு வந்து மொழிபெயர்த்திருக்கிறோம். இப்போவும் நாங்கள் கூட செம்மொழிக்கு சிலப்பதிகாரத்தை வந்து கன்னடத்துக்கு மொழிபெயர்ப்பதுக்கு ஒரு ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கிறேன். நிறைய ஆய்வுகள் நிறைய ஒப்பிட்டு இல்லைங்க கன்னட தமிழ். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆய்வு பார்த்தீங்கன்னா கன்னட தமிழ் சிறுகதைகள் பெண் எழுத்தாளர்களின் ஆய்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அதே போல் நாவல் புதினங்களை வந்து கன்னட தமிழ் புதினங்களை பற்றி நண்பரை ஒரு செஞ்சிருக்கிறார் மைசூர் யூனிவர்சிட்டியில். நிறைய ஆய்வுகள் நிறைய நடத்தி நிறைய தொடர்புகள் இருக்குது தமிழுக்கும் கன்னடத்திற்கும். நிறைய ஆய்வுகள் நடத்திட்டு நடந்து கொண்டிருக்கிறது மேடம். ஆமாம், மொழிபெயர்ப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறது. அகராதிகள் தொடர்பான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. அகராதிகள் தொடர்பான பணிகளே இல்லைங்க அதை பத்தி யாருமே இல்ல. இப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிருக்கிறேன். கன்னட தமிழ் அகராதி. ஏன்னா கன்னட தமிழ் அகராதி ஒன்று கூட இல்லை. கன்னட தமிழ் அகராதி ஒன்று கூட இல்லை. மொழிபெயர்ப்பு பணிகள் தொடர்பாக நிறைய செய்திகள் சொன்னீர்கள். அதுக்கு மிக்க நன்றி. இன்னும் கன்னடம் தொடர்பான தமிழ் கன்னடம் தொடர்பான பணிகளை செய்வதற்கான உந்து சக்தியாக இந்த பயிலரங்கம் அமையும் என்று எதிர்நோக்குகிறோம். இன்னும் பங்கேற்பாளர்கள் சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு கேள்வி, கன்னடத்தோட முதல் இலக்கண நூல் கவிராச மார்க்கம் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி கொடுத்திருந்தாங்கல்ல. இப்ப நம்மளுடைய தொல்காப்பியத்துக்கும் கவிராச மார்க்கத்துக்கும் இருக்கக்கூடிய சில ஒற்றுமையான செய்திகள் இல்லைன்னா அதுல இருந்துதான் நம்மளுக்கு வந்து தண்டி ஆப்புல இருந்து சில செய்திகள் வந்து அதுல ஒப்பிடப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப கவிராச மார்க்கம்ன்ற நூல் இலக்கண நூல் 5 இலக்கணத்தை கூறுகிறதா, அதை பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தா? ஆமாங்க மேடம். இப்போ கவிராசி மேடம் கேக்குதுங்களா மேடம்? ஹலோ சார், நல்லா கேக்குது சார். கேக்குது சார். ஓகே மேடம். இப்போ கவிராஜ மார்க்கம் கூட தண்டியின் காவியாதர்சா, தண்டியின் காவியாதர்சா என்ற நூலின் தாக்கத்தினால் அவர் ஸ்ரீவிஜயா என்பவர் படைக்கப்படுகிறார். அதுலயும் கன்னட மக்கள், கன்னட இலக்கணம், கன்னட மண், கன்னட மக்களினுடைய கேரக்டர், கன்னட இலக்கணங்களை பற்றிய யாப்பு, அலங்காரம், துணி, இதை பற்றியெல்லாம் கூறுகிறார். மறுபடியும் ஒரு காப்பியத்தின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும், அது வர்ணனையா இருக்கட்டும், பாத்திர சித்திரணம் எல்லாம் எப்படி இருக்கணும், அதாவது அந்த படைக்கப்பட்ட கவிராஜமார்க்க நூலின் முன்னே சுமார் நிறைய புலவர்கள் காப்பியங்களை அமைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார்கள். அந்த அதைய பற்றியும் நிறைய இவர் சொல்லியிருக்கிறார். அதாவது 5 இலக்கண பத்தி சொல்லவில்லை என்றாலும் இவர் இலக்கண கன்னட இலக்கணத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். யாப்பு, துவனி, அலங்காரம் மறுபடியும் நான் சொல்ல விரும்பினால் அதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஒரு அதாவது நாடு, அந்த நாடு வந்து எங்கிருந்து எதுவரில் இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்றார் அவர். அதாவது காவேரி இருந்தா கோதாவரி இருப்பதா நாடு கன்னட நாடுதொல் அப்படிங்கிறாரு. காவேரியிலிருந்து கோதாவரி வரையிலும் பறந்திருக்கிற கன்னட நாட்டை பத்தியும் இப்படிப்பட்ட செய்திகளை வந்து அது சொல்கிறார். அதனுடைய காலகட்டம் வந்து 450 கூட சொல்றோம். மிக்க நன்றியா. வேற யாராவது பங்கேற்பாளர்கள் சிறப்புரையாளரிடம் கருத்துக்களை கேட்டு தெளிவடைய விரும்பினால் கேட்கலாம். ஐயா வணக்கம், நான் குமார், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பேசுறேன். நன்றிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம. வணக்கம். இப்போ கன்னடத்துல நிகண்டு மரபு எப்படி இருக்குது, இந்த தொடக்க கால நிகண்டுகள் பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா கன்னடத்துல வந்து? ஆமாங்க ஐயா. இப்போ கன்னடத்துல இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா நீங்க நிகண்டுனாவே அதுல செயல் பகுதிகளை, செயல்களை இருக்கிற சொற்களை வந்து வகுத்து கொடுக்கறது நிகண்டுன்னு இங்க சொல்றார்கள். பிறகு அகர வரிசையில் இருக்கிற இதெல்லாம் அது அகராதின் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கன்னடாவில் வந்து அப்படி கிடையாது. அதாவது நிகிண்டு, அகராதி, நிகிண்டு, கோசா அப்படின்னு தான் சொல்கிறார்கள். முத முதல்ல இந்த கன்னடத்தில் வந்து 3 காலங்களாக பிரிக்கிறார்கள். அதாவது அந்த நிகண்டு பூர்வ யுகா, அப்புறம் நிகண்டு யுகா, அப்புறம் நிகண்டு பெலவணிக யுகா. அப்படின்னா நிகண்டு
உண்டாகிறதுக்கு முன்னாடி காலகட்டத்துல அப்பெல்லாம் பத்தாம் நூற்றாண்டு முன்னாடி சில இந்த பழைய காவியங்கள் எல்லாம் அவங்க படிக்கும்போது எழுதும்போது அல்லது பாடம் சொல்லும் பொழுது அப்பொழுது சில சொற்களை அதில் அப்படியே எடுத்து இதுக்கு இப்படி அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு சேகரித்து வைக்கிறாங்க. அது ஒரு நிலை. அது பத்தாம் நூற்றாண்டு பிறகு பத்தாம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு கன்னடத்தில் கிடைப்பது ரன்ன கவி என்ற ஒரு ரன்ன கந்தா அப்படிங்கிற ஒரு 123 சொற்களுடைய ஒரு கிடைக்குது, ஒரு அகராதி கிடைக்குது. அது வந்து அவரு வந்து நல்லா இல்லை அப்படின்னு அது அதாவது அதுலேயும் அப்படிதான் ரெண்டாவது சூழ் காலகட்டத்திலையும் கூட அந்த அகராதி வந்தாலும் அது அவ்வளோ ஒரு பண்பா அவ்வளோ ஒரு பயன்படாதாக இல்லை. அப்பார பார்த்தீங்கன்னா 18-19 நூற்றாண்டிலிருந்து அதாவது நம்ம இலக்கிய மொழிகளை பற்றிய அறிவதற்கு சில டிக்ஷனரியில் வருகிறது. அதற்கு பிறகு 19-20 நூற்றாண்டு நல்ல அகராதிகளெல்லாம் வளர்ந்து வருகின்ற காலத்தை நம்ம குறிப்பிடலாம். அதுவும் கன்னடத்தில் வந்து டிக்ஷனரி உருவாகிறதுக்கு காரணமே இந்த கிறிஸ்து மிஷினரி வந்து பெரும் காரணமாக இருக்கிறது. நான் இப்பயே ஆல்ரெடி கூறிய மாதிரி இவர் கிட்டல் ரெவரண்ட் கிட்டல் என்பவர் கர்நாடகத்திற்கு வருகை தந்து அங்கு கன்னட மொழியை கற்றுக்கொண்டு கன்னட இங்கிலீஷ் டிக்ஷனரி வந்து அவர் தயாரிக்கிறார். எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரிவிடியன் எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரி தான் பேச வச்சு நிறைய இப்போ கன்னட சாகித்ய பரிஷத் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரியை பேஸாக வச்சு நிறைய டிக்ஷனரிலாம் வந்திருக்குது. அதெல்லாம் நிறைய ஒரு கன்னடத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60 மேலே அகராதிகள்லாம் வந்திருக்குது என்பதை நான் இங்கே பதிவிடுகிறேன். ஐயா நன்றிங்க. ஐயா நன்றி. கலைக்களஞ்சிய மரபு எப்போ தொடங்குது உங்களுக்கு? கலைக்களஞ்சியமா? கலைக்களஞ்சியம் வந்து அதான் இப்போ 1915 வந்து இந்த சாகித் பரிசந்த ஒரு அமைப்பு உருவாகிறது. அதாவது 1915 இந்த சாகித்ய பரிஷத்து உருவாகிறது என்றால் அங்க மொழி வல்லுநர்கள் இலக்கிய படைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து வாரம் ஒரு முறை அங்க ஒரு கூட்டம் கூடுகிறார்கள். அந்த கூட்டம் வழியாக சில கலைக்களஞ்சியம் சொற்கள் எல்லாம் தொகுத்து பிறகு 1920-25 சில அகராதிகளை எல்லாம் தொகுத்து அது கொடுக்கிறார்கள் என்பது கூட தெரிய வருகிறது. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா. வேற யாராவது மேடம் நான் கேட்ட கேள்வி கேட்கறதுக்குள்ள நெட் கனெக்ஷன் போயிருச்சு. ஐயா நான் இப்ப சொல்றேங்க ஐயா. அதை வந்து சொல்லுங்க. புரியுதுங்க ஐயா. ஐயா நான் வந்து அதை வந்து இப்போதான் இப்ப மேடம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி சொன்ன பிறகு நான் அதான் பேராசிரியர் பி எம் மாதையன் அவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்துல வந்து பேராசிரியராகவும் பதிவாளராகவும் இருந்தவர் அவருடைய அகராதி வந்து அகராதியில் என்ற அகராதியை வந்து நான் சில ஆரம்பத்திலிருந்து வரலாற்றின் அதாவது அகராதிகளின் வரலாறு என்ற பகுதியை நான் படித்த பொழுது அந்த செய்திகள் தெரிய வந்தது உங்களுக்கு. அது இன்னும் அதிகமான செய்திகள் ஏன்னா நான் அவ்வளவு தமிழ் அவ்வளவு தெரிந்தவன் அல்ல. அந்த செய்தியை வந்து குறிப்பிடணுமே அப்படிங்கிற வருஷம் அதை வந்து நான் வந்து அதை படித்து எல்லாம் முன்னாடி கூறியிருக்கிறேன். அது மின் லைப்ரரியிலேயே கிடைக்குதுங்க ஐயா. மாதையன் ஐயா அவர்களது நன்றா மிக நன்றாக அமைந்து அமைச்சிருக்கிறாரு. அதுல டீட்டெயிலா இருக்குதுங்க ஐயா. நீங்க தயவு செஞ்சு அதை மின் நூலகத்துல போனீங்கன்னா அதான் தமிழ் கணினி நூலகத்திலேயே நிறைய புக் எல்லாம் கிடைக்குதுங்க ஐயா. அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா ஐயா தெளிவா வந்து தமிழ் பேசுறீங்க ஐயா. ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. என்னது வந்து தாய்மொழியும் தமிழ் தான் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லை. நீங்க வந்து ஒரு கன்னடத்துக்கு தமிழுக்கு இணைப்பு பாலமா இருக்கணும். நீங்க தமிழ் கன்னட அகராதியை உருவாக்குங்க நம்பிக்கை எங்களுக்கு ஆழமா இருக்கு. வாழ்த்துக்களை. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த மீட்டிங்ல இணைஞ்சிருக்கக்கூடிய ஐயா எஸ்விஆர் மூர்த்தி சார் பெங்களூர்ல இருந்து ஒரு கேள்வி வந்து அனுப்பிச்சிருக்காங்க. உடுப்பி கிருஷ்ணர் கோயிலில் தமிழேடுகள் உள்ளதாக அறிகிறேன். இதை பற்றி தங்கள் கருத்தை அறிய விரும்புகிறேன் என்று கேள்வி பதிவிட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா ஐயா? ஆமாங்கம்மா மேடம். அதுல இருக்கு இருக்கு அங்க. அது வந்து அப்போ இந்த ராமானுஜர் இவர்களெல்லாம் அங்க வந்து இப்ப இங்க தமிழ்நாட்டுல இருந்தானே அங்க வர்றாங்க. உடுப்பி அந்த குக்கே சுப்பிரமணியம் அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் இங்கிருந்து அங்க வர்றாங்க.
வரும் பொழுது அதை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கூட நம்ம கேள்விப்படலாம் மேடம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா உங்களுடைய தமிழ் கன்னட அகராதிக்கு தயார் செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க ஐயா. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னாக்க, இப்ப வந்து களப்பிரர்கள் வந்து வடுகர்கள் கன்னடர்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி செய்த பிறகுதான் இந்த 15 கீழ்கணக்கு இந்த நீதி நூல்கள்லாம் தோன்றுச்சு. அதுல வந்து கன்னட வார்த்தைகளுடைய தாக்கங்கள் பற்றி ஏதாவது குறிப்பிட முடியுங்களா? அது இருக்கலாம் ஐயா. அது வந்து நான் அவ்வளவு அளவு ஆய்வுமா இனிமேதான் இப்பதான் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லணும், இல்லைன்னா அதை பத்தி வேற செய்திகளும் சொல்ல முடியாது. அது பாக்கணும். நன்றிங்க ஐயா. சரி சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க. வேற யாரு கேட்க விரும்புகிறீங்களா? யாராவது கேட்க விரும்புறீங்களா? ஐயா அவர்கள் கேள்வி கேட்டது போல தமிழின் தாக்கம் இருக்கிறதா என்றால், திராவிட மொழிகளுடைய தாக்கம் தமிழில் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். பிற மொழிகளின் ஆதிக்கமும், பிற நாட்டவர்களுடைய வருகையாலும், பிற மதத்தினருடைய ஆட்சியினாலும், பிற மொழிகள் தமிழில் கலப்பதற்கான சூழல் உருவாகிவிட்டது தமிழ்நாட்டில். அந்த வகையில் பிற மொழிகள், பிற மொழி சொற்கள் தமிழில் நிறைய கலந்திருப்பதற்கான சான்றுகள் நிறைய நம்ம வழக்கில் பார்க்கிறோம். உண்மை. சரிமா, வேற யாராவது ஐயாயிடம் கேட்டு தெளிவடைய விரும்புறீங்களா? ஐயா எஸ்விஆர் மூர்த்தி ஐயா பெங்களூர்ல இருந்து கேள்வி கேட்க கையை உயர்த்தி இருக்கிறார். ஏதாவது கேட்க விரும்புறீங்களா ஐயா? ஆமா சொல்றேங்க. வணக்கம்மா. வாய்ப்பு கொடுத்துக்க நன்றி. நான் பிறந்தது கர்நாடகா, வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடு. அந்த மாதிரி இருக்குல்ல. கேக்குதுங்களா? வளர்ந்தது தமிழ்நாடு. கன்னட மொழியை பத்தி தெரிஞ்சிருக்கவருக்கு பெங்களூர் தமிழ் சங்கத்துல இருக்கனால எனக்கு தொடர்புல இருக்கு. ஆனா பெரும்பாலும் 60 விழுக்காடு தமிழ் சொற்கள் தான் கன்னடால விரவி இருக்கிறது என்னுடைய அனுபவத்துல தெரியுது. அது அதுதான் இதுன்னு. ஆனா அந்த வேர் சொற்கள்லாம் பார்த்தா தமிழ்ல தான் வந்திருக்கு. 10 நூற்றாண்டுல தான் இதெல்லாம், இந்த இதெல்லாம் சிறிய கல்வெட்டுகள்லாம் கிடைத்தது. தமிழ் எழுத கல்வெட்டுகளை மறைத்து விட்டார்கள் அரசியல் காரணத்துக்காக. அதுதான் நடைமுறையில் இருக்கு. இதனால இன்னும் நிறைய செய்திகளை வெளிவரணும். கன்னடால இருக்கிற இதுக்க சொற்களுக்கெல்லாம் மூல சொற்களாக இருக்கிறது தமிழ்ல இருந்தா சென்றிருக்கிறது இலக்கியம் மூலமாக அறிய முடிகிறது. இதுக்கெல்லாம் தொகுத்து இப்ப தற்கால நவீன கன்னடாவில் இருக்கிற இத தமிழ் சொற்களாக மாற்ற ஒரு அகராதி தயார் செய்ய வேண்டும். அதுதான் காலத்தின் இது. இது நிறைய தமிழர்கள், 1 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் கர்நாடகாவில. அதனால் அவர்களும் பயன்பட விதமாக ஒரு எளிய முறையிலே ஒரு அகராதி தயாரித்தால் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று என் கருத்து. செய்யலாம் செய்யலாம் ஐயா செய்யலாம். ஏன்னா கன்னடாவில் வந்து தமிழ் சொற்களும் இருக்கிறது, பிற மொழி சொற்கள். அது இப்ப ஆல்ரெடி நான் கூறிய போது, ஏன்னா கர்நாடகத்தை வந்து அரபர்கள், மராட்டர்கள், முசல்மானர்கள் எல்லாமே அங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. அங்க மக்கள் கலந்து இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த சொற்கள் எல்லாம கூட இருக்கிறது. ஐயா சொன்ன மாதிரி தமிழ் சொற்களும் 10 நூற்றாண்டுகளே பாத்தீங்கன்னா, நீங்க பம்பா, ரன்னா, பொன்னா இவங்கெல்லாம் காப்பிங்களை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இதுல வந்து நிறைய சொற்கள் வந்து தமிழ் சொற்கள் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பால் அப்படிங்கிறோம், அங்க ஹாலு, அந்த பகாரம் அகாரம் ஆகிறது. அதே மாதிரி நீர், இங்க நீர், அங்க நீரு அப்படின்னு சொல்றோம். நிறைய சொற்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். கந்தமிழ் அப்படிங்கிற வருடே வருது. 10 நூற்றாண்டுல பம்ப பாரதம் எழுதியிருக்கார். அந்த பம்ப பாரதத்திலேயே சொல்லுகிறார், அதாவது வில்லிபுத்தூரரர் பாரத்துல வர ஒரு செய்தி கூட அங்க அவரு பம்பன் கவி, ஆதிக்கவி பம்பன் என்ற சொல்கிற கவி புலவர் அதுல ஒரு நிகழ்வை வந்து அந்த பம்ப பாரதத்தில் கொண்டு வருகிறார். அதனால சில சொற்களை வந்து செய்யலாம். செய்யணும் ஐயா சொன்ன மாதிரி செஞ்சா அங்க தமிழ்நாட்டுல தமிழ் சங்கருக்கு, அலசூரு, சிவாஜி நகரம் போன்ற
இடங்கள் எல்லாம் நான் அப்பப்ப தமிழ் சங்கத்துக்கு போவேன் பெங்களூருக்கு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கர்நாடகத்துல இருக்கிறோமோ தமிழ்நாட்டுல இருக்கிறோமோ என்ற ஒரு ஃபீலிங் உண்மைதான். ஐயா ஒரு கேள்வியா சொல்லுங்க ஐயா. திப்பு சுல்தான் தமிழகத்துல ஆட்சி செய்யறப்ப தமிழ் மொழியில பேசுறதாக ஏதாவது ஆதாரம் இருக்கா ஐயா? இதுவரையிலும் எனக்கு தெரியவில்லைங்களையா, இது ஆய்வு தான் செய்யணும் இனிமே. ஏன்னா திண்டுக்கல்ல வந்து அவங்க தங்கச்சி இருந்திருக்காங்க பேகம். ஆமா பேகம். ஆமா அவங்க அந்த அவங்களுடைய கல்வெட்டுகள் அந்த செய்திகள்லாம் பாக்குறப்ப தமிழ் இல்ல எழுதப்பட்டிருக்கதா ஒரு செய்தி இருக்கியா? அது இருக்கலாம். ஏன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்துல அவர் வந்து ஆட்சி புரிகின்ற போது பேரே பாருங்க ஸ்ரீரங்கப்பட்டினம் தான், அது ஸ்ரீரங்கப்பட்டினம் இல்ல ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கும் இங்கேயும் நிறைய தொடர்பு இருந்திருக்கு, நிறைய தொடர்பு இருந்திருக்கு. அங்க வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதே பாத்தீங்கன்னா உடையார் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, உடையார் பாருங்க. அதாவது இந்த உடையார் பாளையத்துல இருந்த உடையார்கள் தான் மைசூர் உடையார்கள் அப்படிங்கிறாங்க. மைசூர் உடையாருக்கும் ஏன்னா அப்ப எல்லாம் ஆட்சி புரிந்தவர்கள்லாம் மைசூர் உடையர் வர உடையூர் உடையர் காலகட்ட வரலாறு அங்க இருக்குது. அதாவது மைசூர் மைசூர் உடையார்களுக்கும் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த உடையார்களுக்கும் உடையார் பாளையம்னே இருக்கு, நிறைய தொடர்புகள் இருக்கிறது. ஐயா எனது ஊர் வந்து ராமநாதபுரம் சிவகங்க பக்கத்துலதான், வெள்ளையபுரம் கிராமம். சரிங்க ஐயா. சிவகங்க பழைய ராமநாதபுரம் மாவட்டம், அதுல வேலு நாச்சியார வந்து திப்பு சுல்தான் வந்து காப்பாற்றி இருக்காரு அப்படிங்கிறது அங்க செய்தி செய்திகள்லாம் தமிழ்ல இருக்கு ஐயா? இருக்கு இருக்கு இருக்குங்க ஐயா. கண்டிப்பா 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 வந்திருக்கலாம். சமய ஒற்றுமைக்கு அடித்தளமா விளங்கினாங்கிறத நீங்க எல்லாம் தெரியப்படுத்தினா? கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா செய்வோம் ஐயா. கண்டிப்பா திப்பு சுல்தான் சமய ஒற்றுமையாளர் என்பதற்கு ஆதாரம் தானே ஸ்ரீரங்கப்பட்டினமே இந்து மதத்துக்காக கோயில் கட்டி இருக்கிறாரு. திப்பு சுல்தானுடைய புதைகுழியில கூட தமிழ்ல எழுதிருக்கியா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ரொம்ப அருமையான இதையா நீங்க சமய ஒற்றுமைப்பாட்டு தலமா நீங்க எல்லாம் இது விளங்கணுங்கறத எனக்கு ஆவலையா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, செய்யும் ஐயா. மிக அருமையாக நிறைய பேரு தங்களுடைய ஐயங்களை வினாக்களாக கேட்டும் தங்களுடைய ஆதங்கங்களை பகிர்ந்து கொண்டும் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் எப்படியெல்லாம் செய்யலாம் என்றும் பல கேள்விகளின் வழியாக தெளிவடைந்திருக்கிறார்கள். நாம் இன்றைய மூன்றாம் நாள் பயிலரங்கின் நிறைவை ஒட்டி வந்திருக்கிறோம். அந்த வகையில் நிறைவை ஒட்டி சாத்தூர் ஸ்ரீ ராமசாமி நாயுடு கல்லூரியின் பேராசிரியர் ஸ்ரீதேவி அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கன்னட அகராதிகள் ஒரு பார்வை என்ற நோக்கில் நமது ரெங்கசாமி ஐயா அவர்கள் அழகான தன்னுடைய ஒரு ஆய்வு பார்வையை வெளியிட்டிருக்கிறார் என்றே நாம் கூறலாம். சகோதர மொழிகள் என்று ஆரம்பித்து கன்னட மொழியின் வரலாற்றை கூறக்கூடிய நூல்கள், அந்த கன்னட செய்திகள் அதிகமாக அடங்கியிருக்கக்கூடிய அகராதிகள், 10 வருடங்களுக்கு மேலான உழைப்பு, இதெல்லாம் இருக்கக்கூடிய சில நூல்களையும் அகராதிகளையும் குறிப்பிட்டாலும் அவருடைய ஆதங்கம் என்று சொல்லும் பொழுது தமிழில் நிகழ்ந்து அகராதி வேறு வேறாக உள்ளது, ஆனால் கன்னடத்தில் அது இல்லை என்கின்ற அவருடைய எண்ணம் இங்கு அழகாக வெளிப்படுகிறது. நிகழ்வுகள் தோன்ற காரணம் இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் அவர் மிகவும் அழகாக விரிவித்து கூறினார். அத்துணை பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மனம் சலிக்காமல் விடையளித்து நம்மளுடைய ஐயங்களை எல்லாம் தீர்த்து வைத்தார். அன்னார் அவர்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த இணையவழி கருத்தரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேராளர்களுக்கும் பின்னூட்ட படிவத்தை தினந்தோறும் நிரப்பி அனுப்புகின்ற அத்துணை பேருக்கும் அகமகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இரண்டு சென்னை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு நினைவு கல்வி ஞாபகார்த்த கல்லூரியும் இணைந்து நடத்தும் 7 நாள் பயிலரங்கமாக அகராதிகள் ஒரு பன்முக நோக்கும் என்னும் இணையவழி பயிலரங்கத்திற்கு தொடர்ந்து 3 நாட்களும் இணைந்து மிகச் சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கிய பேராளர்களாகிய தமிழறிஞர்கள், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நிறுவனங்களின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த அகராதிகள் என்பது பெருங்கடல் தான். இந்த பெருங்கடலை ஒரு வாரத்திற்குள் நாள்தோறும் 1 மணி நேரத்திற்குள் அடக்கிவிட முடியாதுதான். இருப்பினும் ஏதாவது ஒரு துளியேனும் இந்த தமிழ் சமூகத்திற்கு தந்துவிட முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பயிலரங்கம் நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய பயிலரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்றதற்கு 2 நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருக்கும் இயக்குநர் அவர்கள், முதல்வர் அவர்கள்,
அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறோம். நாளை இதே நேரம் 10:45 ஆட்சி தமிழ் அகராதி குறித்து மைசூர் இந்திய மொழிகளின் நடுவர் நிறுவனம் ஆய்வறிஞர் தமிழ் சங்கத்தின் மதுரை உலகத்தமிழ் சங்கத்தின் மேனாள் இயக்குனர் பொறுப்பு வகித்த முனைவர் க பசுமன் ஐயா அவர்கள் ஆட்சி தமிழ் அகராதி குறித்து நம்மிடையே உரையாற்ற இசைவளித்திருக்கிறார்கள். அவருடைய உரையை கேட்பதற்காக நாளை இதே நேரம் இணையத்தில் தமிழால் இணைவோம் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை இணையலாம். நன்றி ஐயா. நன்றி ஐயா ரங்கசாமி ஐயா. நன்றி மேடம். வணக்கம் மேடம். நன்றி நன்றி அனைவருக்கும். நன்றி அனைவருக்கும். நன்றி நன்றி ரங்கசாமி ஐயா. சொல்லுங்க ஐயா. நீங்க